ஹாய் அம் திஷ் வெல்கம் டு ஜிஎன் கே பேர்ட்ஸ் வேர்ல்டு கேஷம் வீடியோ போடணும்னா இன்றைக்கி வந்து சண்டே ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு நம்ம என்ன வீடியோ போட போகிறோன்னு நம்ம ஃபார்ம் வந்து ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு டவுட் இருக்குது நம்மளோட ஃபார்மில் வந்து காலனி ப்ரீடிங் பண்ண போகிறாங்களா இல்லை கேஜ் ப்ரீடிங் பண்ண போகிறீங்களா இல்லை செப்பரேட் ப்ரீடிங் அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான டவுட் கேட்குறாங்க உங்களோட ஃபார்ம் வந்து ஆஃப்ரிக்கன் உள்ள பேர்ட்ஸ்லாம் வளர்த்துவீங்களா காக்ரேல் வளத்துறீங்களா இல்லை ஃபிஞ்சஸ்லாம் வளர்த்துவீங்களா இல்லை பட்ஜீஸ் மட்டுமே தான் வளர்த்துவீங்களா இந்த மாதிரி டவுட்டு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி டவுட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் என்னென்ன மியூட்டேஷன்லாம் வளர்த்தலாம் ஐடியாவில் இருக்கீங்க வெறும் பட்ஜீஸ் மட்டும் இதுமாதிரி தான் வளர்த்துறீங்களா இல்லை ஸ்பேங்கில் ரிசஸ் பைடு இந்த மாதிரி நிறைய பேர்ட் வளர்த்தலான் இருக்கீங்களா அதேமாதிரி ஃபீச்சர்ஸில் என்னென்ன வெரைட்டி போட போடப்போறீங்க இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது ஸோ எல்லா டவுட்ஸுமே வந்து இந்த வீடியோவில் பாத்திரலாம் ஃபுல்லாக உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணிடுறேன் ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபார்மோட பட்ஜெட் வீடியோ போடலாம் தான் இருந்தேன் பட் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் பட்ஜெட் வீடியோவே போட முடியும் ஸோ அதனால் இந்த வீடியோ போட்டுட்டு நம்ம பட்ஜெட் வீடியோ நாளைக்கு இல்லை நாளானிக்கு போல் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபார்மோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே இன்றைக்கி எடுத்தது ஸோ நேற்று வீடியோலேயே வந்து நான் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஃபார்முக்கு கொண்டு வந்துவிட்டோம் அந்த ஒரு பேர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ நேற்று வீடியோ பார்க்கலாம் போய் செக் பண்ணி பாருங்கள் அது பார்த்துட்டு இது வந்து பார்த்தா தான் புரியும் என்ன ரீசனாக நம்ம லாஸ்ட் வீக் வந்து வெறும் லவ் பேர்ட்ஸ் அதாவது பஜ்ஜீஸை மட்டுமே வந்து கேஜில் விட்ட மாதிரி காமிச்சிருப்பேன் ஆனால் ஃபிஞ்சர்ஸ் வந்து ஒரு ரீசனுக்காக வந்து விட்டுருக்கோம் அது நேற்று வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன் ஜீவா பிரதர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்க அந்த ஆறு பேர் பஜ்ஜீஸ் வந்து என்ன பண்ண போகிறீங்க அதை வந்து ஃபார்முக்கு கொண்டு வர போகிறீங்களா இல்லை வந்து வீட்டிலையே தான் வைக்க போகிறீங்களா அப்படியே வந்து ஃபார்முக்கு கொண்டு வர மாதிரி இருந்தாலும் அந்த சிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்து கா பண்ணி கொண்டு வாங்க ஏன்னா பானியில் வந்து சிக்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம லாஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் நான் மட்டும் அந்த ஆறு பேர் டியூஷனில் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி டவுட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது ஸோ வீட்டில் இருக்க செப்பரேட் கேஜ் வந்து அப்படியே தான் இருக்கும் நம்ம வீட்டிலே தான் வச்சுருக்க போகிறோம் ஸோ ஃபார்முக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு நான் கொண்டு வர மாட்டேன் பட் ஃப்யூச்சரில் பிளான் இருக்குது கொண்டு வர மாதிரி தான் பிளான் இருக்குது ஸோ அதை நான் போக போக நான் அப்டேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஜ்ஜீஸ் வந்து பார்க்கலாம் பஜ்ஜீஸில் வந்து நான் என்னென்ன மியூடியேஷன் போடலாம்னு இருக்கேன்னா ஸோ பஜ்ஜீஸில் முக்கியமாக ஸ்பேங்கில் போடலான்னு இருக்கேன் டபுள் ஃபேக்ட்ரி போடலான் இருக்கும் ஸோ ரெயின்போ ஸ்பேங்கிள் போடலான் இருக்கும் ரெயின்போ பஜ்ஜீஸ் போடலான் இருக்கும் டஃப்டு பட்ஜீஸ் அதுக்கப்புறம் க்ரஸ்டட் பட்ஜீஸ் ஸோ இந்த மாதிரி எல்லா மியூடியேஷன் வந்து ரெண்டு ரெண்டு பேராக போடலான்ட்டு இருக்கும் நார்மல் பஜ்ஜீஸ் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பேர் வரைக்குமே போடலான் இருக்கும் ஸ்பேங்கிள் பட்ஜிஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர் போடலான் இருக்கும் பேலன்ஸ் இருக்க எல்லா மியூட்டேஷன் அந்த கிரஸ்டு டஃபுடு ஸோ சோக்ராஸ் இந்த மாதிரி எல்லா மியூட்டேஷன்லையும் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் போடலான்னு இருக்கும் இதுலேயும் ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் நம்ம என்ன மாதிரி ப்ரீடிங் செட்டப் பண்ண போகிறேன்னு ஸோ காலனி ப்ரீடிங் வந்து நம்ம ஃபார்மில் பண்ண போகிறது இல்லை எல்லாமே வந்து கேஜ் ப்ரீடிங் அதாவது செப்பரேட் ப்ரீடிங் தான் பண்ண போகிறோம் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு கேஜ் கொடுத்து நம்ம பண்ணலான் இருக்கும் ஹரிபிரசத்னு வந்து ஒரு பிரதர் கேட்டுக்காங்க ஸோ உங்களோட ஃபார்மில் இருக்கிற எல்லா கேஜுக்கு வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க நெஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை பாட் யூஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்டுக்காங்க ஸோ நம்ம வந்து நான் மோஸ்ட்லி வந்து பாட்டு தான் யூஸ் பண்ணலான் இருக்கேன் முக்கியமாக பஜ்ஜிஸ்க்கு வந்து நான் பாட்டு தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கோம் நெஸ்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம் ஒன்று ரெண்டு பேருக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நான் யூஸ் பண்ணி உங்களுக்காக ஒரு ரிவியூக்காக நான் தானே காமிப்பேன் இந்த வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் வந்து யூஸ் ஆகணும் அதுக்காக தான் வந்து நான் க்ரியேட்டே பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வேர்ல்டில் வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும் ஸோ லைஃப் லாங் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து விதவிதமான பேர்ட்ஸ்லாம் வந்து காமிக்கிறேன் அதாவது பட்ஜீஸ்லேயே வந்து எந்தெந்த மாதிரி டைப்பில் மியூட்டேஷன் பண்ணால் எந்த மாதிரி சிக்ஸ் எல்லாம் எடுக்கலாம் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க நார்மலுக்கும் ரெட்டைக்கு போட்டால் எப்படி கிடைக்கும் இல்லை ரெட் ஐக்கு டபுள் ஃபேக்ட்ரு போட்டால் எந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இது மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய விதமான டவுட்லாம் கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பீரிமெண்ட் மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நமக்கு என்ன மாதிரி சிக்ஸ் கிடைக்கிது அது மாதிரி நான் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து ஃபின்ச்சஸ்ஸை பற்றி பார்க்கலாம் ஃபின்ச்சஸ் வந்து இந்த திட்டரில் தான் வைக்க போகிறோம் ஸோ கீழே வந்து லவ் பேர்ட்ஸ் அதாவது பஜ்ஜீஸ் வைக்க போகிறோம் திட்டுல வந்து ஃபிச்சஸ் வைக்க போகிறோம் நார்மல் ஃபிச்சஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நார்மல் ஃபிச்சஸ்ல வந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் வளர்த்தலான் இருக்கோம் ஸோ ஜாவா ஃபிஞ்சஸில் ஒரு ரெண்டு பேர் கிரஸ்டர்டில் ஒரு ரெண்டு பேர் ஜம்போவில் ஒரு ரெண்டு பேர் பிளாக் சீக்கில் வந்து ஒரு ரெண்டு பேர் பிளாக் பிரஸ்டர்ட்டில் ஒரு ரெண்டு பேர் ஆரஞ்ச் ப்ரெஸ்ட்டில் ஒரு ரெண்டு பேர் ஃப்ளோரிடா ஃபேன்சியில் ஒரு ரெண்டு பேர் ஸோ இது மாதிரி எல்லா மியூட்டேஷன் நம்ம வளர்த்தணுன்னு ஒரு ஆசை தான் ஸோ பட்ஜெட் தான் ஃபஸ்ட்டு நமக்கு இடிக்குது ஸோ பார்ப்போம் பட்ஜெட் பற்றிலாம் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சொன்ன எல்லா பேர்ட்ஸுமே எல்லா மியூட்டேஷனுமே வந்து கண்டிப்பாக நம்ம தான் போகிறோம் ஸோ இப்போ இல்லைனா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துல நம்ம வந்து அதுக்கு ஸ்டெப்பெல்லாம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஏன்னா அஞ்சுக்கு பத்து ரூமில் வந்து இத்தனை பேர் வளர்த்த போகிறீ இது எப்படி சாத்தியம்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நம்மளால் முடியும் ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்லாம் வந்து பாருங்கள் நம்ம என்னென்ன பேர்ட்லாம் வளர்த்த போகிறோம் இந்த ரூமில் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அதெல்லாம் ஓகேன்னா எப்படா காக்டெயில் ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸ்லாம் வளர்த்துவீங்கன்னு கேட்பாங்க நிறைய பேர் ஸோ நம்மளும் வந்து ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸ் காக்டெயில் வளர்த்தலான் தான் ஒரு ஐடியாவில் இருக்கும் ரெண்டு ரெண்டு பேர் போட்டு நம்ம ஸ்டார்டிங்ல வளர்த்த போகிறோம் ஸோ ஆஃப்ரிக்கனில் ஒரு ரெண்டு பேர் காக்டெயில் ஒரு ரெண்டு பேர் காக்டெயில் வந்து ரொம்ப பிடிச்சது லூட்டினோ கிரே காக்டெயிலும் வந்து வாங்கி வளர்த்தலான் இருக்கும் ஸோ ஆஃப்ரிக்கனில் வந்து லூட்டினோ வளர்த்தலான் இருக்கும் பீச்சா இல்லை என்னென்னு பார்க்கலாம் அது வந்து ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன் நம்ம வந்து ரெண்டாவதாக ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணலான் இருக்கோம் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ஃபார்ம் ஸோ ரெண்டாவது ஃபார்ம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஒரு நாலஞ்சு மாதம் ஆகட்டும் அது வந்து ஓப்பன் பண்ணலான் இருக்கும் ஸோ அது எங்கேனா வந்து நம்ம வீட்டிலே தான் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஆறு பார்ட்டிஷன் இடத்துல தான் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ஃபார்மாகவே ரெடி பண்ணலான் இருக்கோம் ஸோ நேற்று கூட பார்த்துருப்பீங்க கௌதமோட வீடியோவில் வந்து ஒரு எட்நூறுவாய்க்கு வந்து நம்ம காமிச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி செலவில் வந்து நம்மளும் ஒரு ஃபார்ம் ஓப்பன் பண்ணலாம் அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல வந்து காக்டெயில் ஆஃப்ரிக்கன்லாம் வளர்த்தலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஐடியாவும் பிளான்லாம் வந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் நம்ம லைஃபுக்கு வந்து பட்ஜெட் ரொம்பவே இடிக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து பேர்ட்ஸ் கலெக்ஷன்லாம் நம்ம ஆரம்பிக்கலாம் ஓகே நான் அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிக்காது டிஸைலைக் பண்ணுங்க உங்களுக்கு பேர்ட்ஸ் வந்து டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் ஒன்று ரிப்ளை பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லாக தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்